ஜோனு சக்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. என்னடா சொல்ற? டேய் இவன் என்னடா சொல்றான்? ஆமாப்பா, அது தெரியாம தான் அர்ஜுனுக்கு ஐஸ்வர்யாக்க நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டோம். உண்மை ஏதா சொல்றியா? ஆமாப்பா, அர்ஜுனுக்கு ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்க துணி கூட வெறுப்பாப்ல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி கெஞ்சி அழறாம்பா. ஓஹோ, சாரு கதறி அழுதார்னா உடனே நான் என் முடிவை மாத்திக்கவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டாரு இல்லையா? பாருங்கடா, எக்காரணத்தை கொண்டு நான் கொடுத்த வாக்கம் மீற முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அர்ஜுன் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டியே தீரணும். நீங்களே இப்படி பேசினா எப்படிப்பா? பின்ன வேற எப்படி நான் பேச சொல்ற? முறையில வேணா மஞ்சு என் தங்கச்சி இருக்கலாண்டா, ஆனா சின்ன வயசுல இருந்து என் சொந்த மக மாதிரி அவளை என் தோல்ல தூக்கி போட்டு வளர்த்திருக்கண்டா. அவ மனச நோகடிக்க சொல்றீங்களா? கொடுத்த வாக்கம் மீற சொல்றீங்களா? ஏய், என் வாக்கை என்னால காப்பாத்த முடியலன்னா அதுக்கப்புறம் நான் முசுனோட இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுண்டா. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாது, ஆனா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அர்ஜுன் சம்மதத்தோடு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இதுல ஏதாவது ஒரு சின்ன தடங்கல் வந்துச்சுன்னா கூட அதுக்கப்புறம் நீங்க யாரும் என்ன உசுரோட பார்க்க முடியாதுரா. அப்பா, உங்க அப்ப உசுரோட வேணும்னா போங்க, போய் அர்ஜுன் கிட்ட பேசுங்க, அவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. அப்பா, டேய், இனிமே நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. போய் பேச வேண்டியது அவங்கிட்ட, அவங்கிட்ட சொல்லுங்க, புரிய வைங்க. இந்த கல்யாணம் இன்னைக்கு எங்க நடக்கணும்? அப்பா, அப்பா, என்ன பார்த்தி? அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு, இப்ப என்னதான் பண்றது? அப்பா சொல்றதுல நியாயம் இருக்குடா. ஊரே கூடி வந்து நிக்குது, இப்ப கல்யாணத்தை நிறுத்தினா அது அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். கடைசி நேரத்துல அர்ஜுன் வந்து சொல்றது எந்த விதத்துல நியாயம் இல்லடா. அப்பா சொன்ன மாதிரி நம்ம அர்ஜுன் கிட்டே பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்போம். என்ன பார்த்து இப்படி சொல்ற? அங்க சக்தியோட கல்யாணத்தை நிறுத்த போறாங்க, இங்க அர்ஜுனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எப்படி கல்யாணம் நடத்துறது? ஜீவா, சக்தியோட வாழ்க்கை நமக்கு முக்கியம்தான். அதே நேரத்தில் அப்பாவோட கௌரவம் நமக்கு முக்கியம்.